ஓம் சரவண ஜோதியே நமோ நம. இப்போது நம்ம புராணங்களில் பார்த்திங்கன்னா ஒரு கதை சொல்லுவாங்க, பூலோகத்திலேருந்து எல்லாம் சிவபெருமானை பார்க்கணும்னு சொல்லி தவம் செய்வாங்களாம், எப்போ சிவபெருமான் காட்சி கொடுப்பார் அப்படின்னு. அதே இதில் சிவலோகத்துக்கு போய் பார்த்தோன்னா இந்த பூதகணங்கள்லாம் சிவபெருமானை கண்டுக்கவே மாட்டாங்களாம், அப்படியே சுற்றி வருவாங்களாம். முக்கியமான ஆள் மட்டும் பக்கத்தில் இருப்பாங்க, என்னப்பா சிவனை பார்த்தியா அப்படின்னா, அவர் இங்கே தான் பக்கத்தில் தானே இருக்காரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிடுவார். ஆனால் அதே சிவபெருமானை பார்க்கறதுக்கு கடுங்கதவங்கள் பல விரதங்கள்லாம் கடைபிடிச்சிட்டு பூலோகத்தில் மக்கள் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க, ஆனால் காட்சி கிடைக்காது. அது மாதிரி கிட்ட இருக்கும்போது அருமை தெரியாது, எங்கே தூரமாக இருக்கும்போது அவங்களோட அன்பு அந்த பக்தி எல்லாம் அதிகமாகும். அப்படி ஒரு சகோதரி இன்றைக்கி நம்ம மலேசியாவிலேருந்து ஆசானை நோக்கி பல ஆண்டுகள் வழிபாட்டு தொண்டு செய்கிறவங்க வந்திருக்காங்க, அவங்களோட அனுபவங்களை இப்போ தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பெயர் சொல்லுங்கம்மா. நான் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். சரிங்கம்மா, உங்கள் பெயர் சொல்லுங்க. பேர் வந்து வசந்தா. மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அந்த ஆசானை வழிபட்டுருக்கீங்க. இப்போ வந்து நான் திருமணம் ஆகி போய் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, என்னோடய பையனோட பிரச்சனை, அவனுக்கு வந்து வலிப்பு வரும் பாருங்க. அப்போ எவ்வளோ அவனுக்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் நேரத்தில் ஆசானை பேர் சொல்லி நான் மன்றாடுவேன். சரி, அவன் ஐசியு வரைக்கும் போய் கூட அவன் திரும்பி வந்துட்டான் நல்லா, ஆனால் முழுமையாக இன்னும் அவனுக்கு இது பண்ணலை, குணம் ஆகலை. இருந்தாலும் அவரோட பேரை சொல்லி, அவரோட ஆசானோட பேரை சொல்லி நான் வணங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இன்னும் நான் இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே அங்கே வந்தேன், ஆசான் சொல்லி கொடுத்தாங்க, ஓ மகத்தி சாமி சொல்லி நீ வழிபட்டு வாமா அப்படின்ட்டு. அப்போ நான் அவரை கும்பிட ஆரம்பித்தோன்னே நான் சைவம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா வேறு சாப்பிட முடியல, சைவம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என்னோடய பையனை கூட்டிக்கிட்டு நான் அங்கே வந்தேன். இங்கே வந்து அவர் காலில் உளுந்து நான் அழுந்து அன்னதானம் செஞ்சுட்டு போனான் அவன் பேரில். அப்படி செஞ்சுட்டு போன பிறகு அவனுக்கு வந்து எவ்வளோ நோய் இருந்தாலும் அந்த குணம் அடைஞ்சு வந்துடுவான், பொழைக்க மாட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் திரும்பி நான் வந்துடுவான் வீட்டுக்கு. இப்போ நிறைய பேர் இன்னும் இவ்வளவு ராங்கி பண்ணுறான், இப்படி செய்கிறான் அப்படி செய்கிறான்னு சொல்லுவாங்க, ஆசான் பேரை சொல்லிட்டே போயிருவேன். வைத்த வழி வந்து தான் வந்தால் தானே தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக. மற்ற பிள்ளைங்கள சொல்கிறதுக்கு சின்னதாக இருக்கும்ல, சுலபமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசாம் பேரை சொல்லிகிட்டே போய்கிட்டே இருந்தேன். அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் வந்து நான் வந்து அங்கே இருக்கிற முருகன் கோயிலில் வந்து நான் வர்றதுக்கு முன்னே வந்து 3 நாள் நடக்கணும். அங்கே வந்து ஒரு பகாங்கன்னு ஒரு இடம் இருக்குது, அந்த கோயிலுக்கு பத்து மலையிலேருந்து போயிட்டு அங்கே நடக்கணும், 3 நாள் நடக்கணும் அங்கே அந்த கோயிலுக்கு. நான் அப்போ சார் எனக்கு ஏன் அவ்வளோ பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை சுற்றி பிரச்சனை, எனக்கு ஒரு வழியை காட்டுக்கணும்னு சொல்லிட்டு முருகன் பேரை சொல்லிட்டு அழுதுகிட்டே போனேன். அழுதுகிட்டே போயிட்டு 3 நாள் அங்கேருந்து இவனை எங்கேயும் விட்டுட்டு போயிட்டேன், இவன் தான் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு வந்து வீட்லேயும் வந்து பெருமான பிரச்சனையாக இருந்துச்சு. இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு, எனக்கு ஒரு வழியை காட்டுங்க முருகான் ஓன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது இந்த அகத்தியர் சங்கத்துலேருந்து ஒருத்தர் வந்தார், ஜெகநாதன்னு, வைகாக்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி பிரச்சனை, வாங்கக்கா பௌர்ணமி விழா நடக்கு 2 நாள் இருக்கு, வந்து என்னை கூப்பிட்டாரு, வாங்கக்கா நீங்க உங்களுக்கு பிரச்சனையை சொல்லுங்க, ஆசான் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன செஞ்சேன், கிட்ட வந்துருச்சுன்னு எனக்கு மனப்பிரச்சனை, வேலை செய்கிறேன், வேலை லீவ் எடுக்கணும், விடுமுறை எடுக்கணுமே அப்படின்னு, நீங்கள் ஆசான் பேரை சொல்லிட்டு போய் கேளுங்க உங்கள் சூப்பர்வைசரை அப்படின்ட்டு. அவள் வந்து கும்பலை சூப்பர்வைசர் எனக்கு கொடுக்கவே மாட்டேன்டாங்க. அப்போ மறுநாள் இருந்து டிக்கெட்டை எடுத்துட்டு நாளைக்கு போகிறேன், யாருங்க கொடுப்பாங்க லீவு. அப்போ நான் போனேன், இந்த எடுத்துக்கிட்டு லீவு கொடுங்கன்னு மலாய் மொழியில் பேசினேன், அதை காட்டி நான் இந்த மாதிரி பையனுக்காக இப்படி போகிறோம்னா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆசான் பேரை சொல்லிக்கிட்டே அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் மனசு மாறி ஆசான் பேரை சொல்லி கேட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு, ஆசான் பேரை சொல்லி நான் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன். அங்கேயே லாஸ்ட்டாக வந்து அவ சரி சரி லீவு எடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அவளே துடுத்துட்டா. யாரும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நாளைக்கு 1-2 வாரம் லீவு கேட்கறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுத்தா அப்புறம் பண பிரச்சனை, இது எப்படி இதுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அங்கே உள்ளவங்களுக்கு 2-3 பேர்கிட்ட அன்னதானத்துக்கு போய் வாங்கினேன், எல்லாம் கொஞ்சம் பேர் கூட நீங்கள் வெளியே சொல்லியிருந்தா நாங்கள் நிறைய கொடுத்துருப்போமே, ஏக்கா அவ்வளோ தாமதமாக சொன்னீங்க. அப்புறம் அங்கே எல்லாம் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டு அந்த ராத்திரி தான் நான் துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு
அந்த பணம் அப்படியே எனக்கு வந்துடுச்சு. டிக்கெட்லாம் போட்டுட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு இங்கே ஆசான் காலில் வந்து விழுந்துட்டேன். என் பையனை கூட்டிகிட்டு. எந்த வருஷம் நடந்தது? இந்த வருஷம். இப்போ வந்தது இப்போ. ஆ, இந்த வருஷம் அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ரெண்டு நாளில் வந்து சேர்ந்தேன். வந்து ஆசான் காலில் வந்து என் பையனை கூட்டிகிட்டு போய் விழுந்தேன். இவ்வளோ பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுலேருந்து அவனுக்கு அந்த வலி இப்போ பிரச்சனை இல்லை. குறைஞ்சிருக்கேன். இப்போ எல்லாம் சொல்கிறாங்க முன்னோடு இவன் மாறி இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னோட நம்பிக்கை மகனை கூட்டு வந்துருக்கீங்களா? ஆ, கூப்பிட்டு வந்துருக்கேன். அங்கே இருக்கிறாரு. ஆனால் என்னோட நம்பிக்கை அவனுக்கு முழுமையாக நல்லா ஆகணும். இந்த உலகத்துக்கு அவனை நல்ல ஒரு மனிதன் ஆக்கவே என்ன அது வரைக்கும் கண்டிப்பாக நடக்குமா? கவலை. என்னோட கை காலை நல்லா கொடுங்க. அவனை நல்ல மாதிரி ஆக்கணும் அப்படின்ட்டு ஐயா இந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு சபதம் போட்டுருக்கேன். என்னோட கோரிக்கை ஐயா நிச்சயம் நிறைவேற்றுவாங்க. நம்பிக்கையில் நான் மலேசியாவுக்கு போகிறேன். நிச்சயம் நடக்கும். அந்த கொள்கைகள் மட்டும் கடைபிடிங்க. நம்பிக்கை நம்பிக்கையும் வந்து யார் மேலே இன்னுமோ சொல்லுவாங்க இவனை பற்றி. நிச்சயம் ஒரு நாள் ஐயா நிச்சயம் காப்பாற்றுவாங்க அவனை அப்படின்னு நம்பிக்கையில் தான் நான் வந்துட்டு போகிறேன். கண்டிப்பாக நடக்கும். அதாவது கவலைப்படாதீங்க. தொடர்ந்து ஆசா நாமத்தை சொல்லிட்டு வர வர அடுத்த சித்திரா பௌர்ணமிக்கு நீங்கள் வரதுக்கு வாய்ப்பு. அன்றைக்கி ஒரு புது ஒரு வாழ்க்கையோட நீங்கள் வருவீங்கன்றதை நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். மன போராட்டத்தில் வந்து இப்போ மனசு சாந்தமாக சாந்தமாகி புண்ணிய பூமி இல்லையா? 40 வருஷம் ஆசாந்தமாக செஞ்ச இடம் போவோம். மனசு இல்லாமல் நான் போயிடுறேன். அது இன்னும் 2 நாள் இருப்பேன். ஆசா நீங்கள் நல்லா வழிபட்டுட்டு நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்குன்ற நம்பிக்கையில் ஆசானோட பேரை சொல்லி நான் நிச்சயம் போகிறேன். திரும்பவும் அவனை கூட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் வரேன். அதுக்குள்ள அவன் பூரண குணமாகிட்டு என் கையால் இன்னும் நிறைய அன்னதானம் பண்ணணும். கண்டிப்பாக நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆசனை விடாமல் நம்புங்க. ஆசை வந்து புளியங்கும்பு மாதிரி நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன்னா எது பிடிச்சிக்க அலையெடுத்தாலும் சரி. பற்றி பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிக்கிட்டேன். முருகப்பெருமானை வந்து நீங்கள் போ அங்கே முருகக்கிட்ட தான் நான் போனேன். நீங்கள் போ ஆசா இருக்காரு அங்கே போய் காலில் விழுந்து மன்றாடுன்னு என்ன அனுப்பிவிட்டுருக்காரு என்னன்னு. நிச்சயமா நிச்சயமா. ஆசானோட முருகப்பெருமானோட ரூபம் தான் ஐயா. அதான் நிச்சயம் என்னோட நம்பிக்கை வீண் போகாது. அவனை நல்ல குணம் ஆக்கி நல்ல மனிதராக ஆக்கணும் அப்படின்னு நம்பிக்கையில் நான் மலேசியா போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக. இது உலகமே சுபிக்ஷமாக போது நிச்சயமாக நம்ம குடும்பம் ஆகும். எல்லா நன்மையாக இருக்கும். தினமும் தீபம் மட்டும் ஏற்றி ஆசா நாமத்தை சொல்லிட்டு வாங்க. தீபம் இருக்கிற இடத்துல ஆசா நாமம் இருக்கிற இடத்துல எல்லாமே வெற்றி ஆகும். இவ்வளோ நேரம் உங்கள் அனுபவங்களை அரங்க டிவிக்காக பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம்மா. உங்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். அந்த இந்த வந்து இதுக்கு ஆசானுக்கு தான் நல்லது சொல்ல நல்ல எனக்கு பேசியே எனக்கு தெரியாது இவ்வளோ தூரம் அந்த துணிச்சியில் ஆசான் தான் இருந்து எனக்கு பேச வச்சு வச்சாங்க. ஆசானுக்கு தான் என் மகன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிமா. வணக்கம்.